ஹலோ எல்லாருக்கும், வணக்கம், நமஸ்காரம். தான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் கறி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். சில குழந்தைங்களுக்கு பீட்ரூட்னாலே அப்படின்னுவாங்க, பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரியவங்கள்லேருந்து சின்னவா வரைக்கும் விரும்பி சாப்பிடுவா. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. பீட்ரூட்டை துருவிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மசாலாஸில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள். இன்னும் சில பேருக்கு ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்னா, நீங்கள் நான்வெஜிடேரியன் பண்ணுறவாளா இருந்ததுன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, அதாவது கரம் மசாலாவுக்கு பதில் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவோட சீரகத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, அது இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அதாவது உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க, பட்டை சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அதாவது பிரியாணி வகை அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஏன் இந்த கறிக்கு இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா, பிகாஸ் துருவல் சில பேருக்கு பிடிக்காது, பட் இந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவான். ஆனியன் நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஆனியன் குக் ஆகணும் அப்படின்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தாலே உங்களுக்கு அந்த கறியோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியும். தக்காளி சேர்த்துக்கோங்க, தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும், வாயில் கடிபடுற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தக்காளி வந்து தெரியாத அளவுக்கு வந்து குக் ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். சில பேருக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு முதலே சொன்னது மாதிரி பிடிக்கும் அப்படின்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க, அதோடய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும், தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வந்து வேக விட்டுருங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குக் ஆயிரும். நீங்கள் உப்பு போடாமல் ரொம்ப நேரம் என்னடா வதங்களையே வதங்களையேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். ஸோ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க, மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த தக்காளி இருக்கிற இடமே தெரியாது, அந்த மசாலாவோடு சேர்த்து உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆயிரும். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காவும் சீரகமும் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு பங்கு, ஒரு ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா கால் பங்குக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் அதோட காரணம். நான் மல்லித்தூள் வந்து இப்போ தான் சேர்க்குறேன், ஏன்னா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ ரெண்டு ஸ்பூன் நீங்கள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம், மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்ல ஒரு ரிச் அரோமாவை வந்து கொடுக்கும். வீடு ஃபுல்லாக கம கமன்ட்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பீட்ரூட் வந்து நல்லா சில பேருக்கு வந்து கடித்து சாப்பிட்றது பிடிக்கும், சில பேருக்கு துருவி பிடிக்கும். பட் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் வந்து செய்வீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ஒரு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம், ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் துருவுனா அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. பட்டு கியூப் கியூபாக கட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்க்குறீங்க இல்லையா, அதில் அந்த தண்ணியை வந்து அலசி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பட் எப்போவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப தீ அதிகமாக வச்சு குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கருகிரும், ஆனால் உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து வெந்திருக்காது. ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கோகோனட் அரைச்சி, அதாவது இந்த தேங்காய் விழுது அரைச்சி அந்த தண்ணியவே நல்லா அலசி ஊற்றிக்குங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஸோ நல்லா வந்து குக் ஆயிரும். உப்பு மட்டும் கரெக்டாக வந்து சரி பார்த்துக்கோங்க, ஏன்னா கடைசியாக வந்து உப்பு நம்ம வந்து போட்டால் அது வந்து காயோட சேராது. ஸோ முதல்ல நீங்கள் உப்பு கரெக்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து குக் ஆயிரும். ஸோ இந்த தண்ணி எல்லாம் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இழுத்து நல்ல ஒரு ஃப்ரை ரேஞ்சுக்கு இந்த பீட்ரூட் கறி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொறுமையாக வந்து நல்லா கொதிக்க விடுங்க, காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. போட்ட உடனே என்னடா இன்னும் வேகலையே அப்படின்ட்டு தயவு செஞ்சு பார்க்காதீங்க.
ஸோ பொறுமையாக குக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உப்பு வந்து கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஸோ உப்பு வந்து நீங்கள் சரியாக பார்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன மசாலா சேர்த்தாலும் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து திருப்தி தராது. ஸோ மசாலாஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன், மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்கன்ட்டு. இன்னும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி பாருங்கள், தண்ணி நம்ம வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி எங்கேனே தெரியல, அந்த அளவுக்கு காய் வந்து நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நீங்கள் வந்து நல்லா பாட்டமில் வந்து கருகிராமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக நம்ம வந்து பீட்ரூட் கறி வித்தியாசமான மசாலாஸோடு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே நம்ம கொத்தமல்லி இலை கடைசியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் அந்த இலையோட வாசனை உங்களுக்கு வந்து அந்த செய்கிற பொருளில் கிடைக்கும். ஸோ சுவையான பீட்ரூட் கறி நம்ம செஞ்சாச்சு. இது சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடவும் செட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான ரெசிபீஸோடு நான் நெக்ஸ்ட் போஸ்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.